ஓம் சாய்ராம். குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஹலோ மை டியர் ஃபேமிலி மெம்பர்ஸ், நல்லா எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அத்தியாயம் 8 பார்க்க போகிறோம். நேற்று 7 பார்த்தோம், இன்னைக்கு 8 பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அத்தியாயம் 8 என்ன பார்க்க போகிறோம்னா, மானுட பிறவியோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவ்வியத்தகு பிரபஞ்சத்தில் கடவுள் பல கோடிக்கணக்கான மோட்சம், நரகம், நிலம், கடல், வானம், இடைப்பகுதிகள் ஆகியவைகளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் ஜீவராசிகளை சிருஷ்டி செய்திருக்கிறார். எவருடைய புண்ணியங்கள் மேம்படுகிறதோ அவர்கள் தங்களின் செய்கைகளின் பலன்களை மகிழ்ந்து அனுபவிக்கும் தோறும் மோட்சத்திற்கு சென்று வாழ்கிறார்கள். அது முடிந்த பிறகு அவர்கள் கீழே இறங்கி வருகிறார்கள். தீமைகள் பாவங்கள் அதிகமுள்ள ஆத்மாக்களோ நரகத்திற்கு சென்று தங்கள் தகுதியுள்ளதோறும் தங்கள் தீவினைகளின் பலன்களை அனுபவித்து அவதியுறுகிறார்கள். நல்வினை தீவினை இரண்டும் சம அளவாய் இருப்பின் அவர்கள் மீண்டும் இவ்வுலகில் பிறக்கின்றனர். தங்களது சுயமான முக்திக்கு உழைக்கும் முயற்சிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தரப்படுகிறார்கள். முடிவாக தமது நல்வினை தீவினை இரண்டுமே முழுமையாக அகற்றப்படும் போது அவர்கள் சுதந்திரம் அடைந்து விடுவிக்கப்படுகிறார்கள். ரத்தின சுருக்கமாக உழைத்தால் அவரவர்களின் செய்கைகளுக்கு நுண்ணறிவு மனப்பான்பாட்டிற்கே பிறவிகளை பெறுகிறார்கள். மானிட உடம்போட தனி சிறப்பு. நாம் அனைவரும் அறிந்தபடியாக சர்வ ஜீவராசிகளுக்குள்ளும் 4 விஷயங்கள் பொதுவானதாகும். அதாவது உணவு, உறக்கம், பயம், புணர்ச்சி முதலியவை ஆகும். மனிதனுடைய விஷயத்தில் அவன் ஒரு சிறப்பு சாமர்த்தியத்துடன் இயற்கையாகவே ஆக்கப்பட்டிருக்கிறான். அதாவது மற்றெல்லா பிறப்பாலும் அடையப்பட இயலாத ஞானத்தின் மூலம் அவன் கடவுள் காட்சியை பெறலாம். இக்காரணத்திற்காகவே தேவர்கள் மனிதனது உரிமையை குறித்து பொறாமைப்படுகிறார்கள். தங்கள் முடிவான விடுதலையை பெறுவதற்காக மானுடர்களால் பிறப்பதற்கு ஆவல் கொள்கிறார்கள். கேவலமான அழுக்கு, சளி, கோழை, அசுத்தம் இவைகளால் நிரம்பியதும் தேய்வு, நோய், மரணம் ஆகியவற்றுக்கு காரணமாய் உள்ளதுமான இம்மனித உடம்பை விட கேவலமானது எதுவும் இல்லை என்று சிலர் கூறுகின்றனர். இது ஓரளவிற்கு உண்மை என்பதில் ஐயமில்லை. இவ்வாறான குற்றக்குறைகள் இருப்பினும் இம்மனித உடம்பின் சிறப்பான மதிப்பு யாது எனில், ஞானத்தை அடைய மனிதனுக்கு ஆற்றல் இருக்கிறது என்பதே ஆகும். மனித உடம்பினால் மட்டுமே அல்லது அதன் பொருட்டே அழியக்கூடிய நிலையில்லாத உடம்பின் தன்மையை பற்றியும் இவ்வுலகத்தை பற்றியும் புலன் இன்பங்களையும் மீது வெறுப்பையும் நித்திய அநித்திய வஸ்துகளை பற்றி பகுத்தறியும் விவேகத்தையும் இங்கனமாக அதன் மூலம் கடவுள் காட்சியையும் ஒருவன் எந்த இயலுகிறது. அதன் அசுத்த தன்மைக்காக நாம் உடம்பை புறக்கணித்தோமே ஆனால் கடவுள் காட்சியை பெறும் வாய்ப்பு இழக்கிறோம். அதையே சீராட்டி புலன் இன்பங்களின் பின்னால் ஓடுவோமே ஆனால் அது விலைமதிப்பற்றதாகையால் நாம் நரகிலே வீழ்வோம். எனவே நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுங்கான நெறிமுறையானது பின்வருமாறு கூறுகிறேன். உடம்பை புறக்கணிக்கவோ விரும்பி செல்லமாக பராமரிக்கவோ கூடாது, ஆனால் முறையாக பராமரிக்க வேண்டும். குதிரையில் சவாரி செய்யும் ஒரு வழி பயணி தான் போகும் இடத்தை அடைந்து வீடு திரும்பும் வரைக்கும் தனது குதிரையை எவ்வாறு பராமரிக்கிறானோ அதையொப்ப இவ்வுடம்பை பராமரிக்க வேண்டும். இவ்வுடம்பு இவ்விதமாக எப்போதும் வாழ்க்கையின் உச்ச உயர் நோக்கமான கடவுள் காட்சி அல்லது ஆத்மானுபூதியை அடையவே உபயோகப்படுத்த வேண்டும். பல்வேறு ஜீவராசிகளையும் கடவுள் படைத்தார். எனினும் அவைகளில் எதுவும் அவரது வேலையை அறிந்து பாராட்ட இயலாததானால் அவர் திருப்தி அடையவில்லை. எனவே அவர் ஒரு சிறப்பான சாமர்த்தியமுள்ள ஜந்துவாக மனிதனை படைக்க வேண்டியதாயிற்று. ஞானம் என்னும் சிறந்த வார்த்தையையும் அழைத்தார். அவரின் வேலைகளையும் அற்புதமான வேலையையும் சாதுரியத்தையும் மனிதன் பாராட்டி என்ற போது அவர் பெரிதும் மகிழ்ந்து திருப்தி அடைந்தார். இம்மானிட தேகம் என்பது உண்மையிலேயே நல்ல அதிர்ஷ்டமாகும். அந்தனர் குலத்தில் உதைப்பது அதை காட்டிலும் நற்பெயருடையது. அதை காட்டிலும் மிகச் சிறப்பான அதிர்ஷ்டமானது சாய்பாபாவின் பாதங்களில் தஞ்சம் அடைந்து சரணாகதி அடையும் வாய்ப்பை பெற்றதே ஆகும். இந்த டாபிக்ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மனிதனோட உடம்போட சிறப்பை தான் சொல்றாங்க. நம்ம மனுஷனோட உடம்பு பார்த்தீங்கன்னா அழுக்கு, சளி, இந்த மாதிரி அசுத்தமான நிறைய நோய், மரணம், இந்த மாதிரி நிறைய காரணத்தால இழிவுபடுத்தப்பட்டாலும் ஒரே ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாசிட்டிவ் என்னன்னா, மனிதனால கடவுளை காண முடியும். கடவுளோட தெய்வத்தை பார்த்து நம்மளோட அறிவை, ஞானத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சிறப்பு. அதனால்தான் ஞானிகள்லாம் மனுஷனா உருவம் எடுத்து பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக உடம்ப ரொம்பவும் கவனிக்கவும் கூடாது, ரொம்ப புறக்கணிக்கவும் கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு பக்கம் போறோம்னா அந்த குதிரையில சவாரியில செஞ்சு போறோம் அப்படின்னா வீடு திரும்ப வரைக்கும் அந்த குதிரை நம்ம பத்திரமா பார்த்துக்கோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம இறுதி முடிவு வரையும் போற வரைக்கும் நம்மளோட உடம்ப பத்திரமா எப்படி கவனிச்சுக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. தேவையில்லாத விஷயங்களை நம்ம உடம்புக்குள்ள செலுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட சிறந்தது நம்ம சாய்பாபாவை சரணடைஞ்சு அவர்கிட்ட
தஞ்சமடைந்ததா அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த உடம்போட மிகப்பெரிய சிறப்பே அதுதான் அப்படிங்கிறத சொல்றாங்க. மனிதனின் முயற்சி, மனித வாழ்க்கை எவ்வளவு அருமையானது என்று உணர்ந்து, மரணம் உறுதி என்று அறிந்து, அது எத்தருணத்திலும் நம்மை பற்றும் என்று அறிந்து, நமது வாழ்க்கையின் குறிக்கோளை எய்த நாம் எப்போதும் விழிப்பாய் இருக்க வேண்டும். சிறிதளவும் காலம் தாழ்த்தக்கூடாது. ஆகையால் நமது குறிக்கோளை அடைய கூடியவரை விரைவாக செயல்பட வேண்டும். அதாவது மனைவியை இழந்தவன் மறுமணம் புரிந்து கொண்டுள்ள மிகுதியான அக்கறை போன்று, காணாமல் போன தன் மகனை அரசன் சல்லடை போட்டு தேடுவதை போன்றும் இருக்க வேண்டும். எனவே நமது இலக்கை எய்த நம்மிடத்தில் உள்ள முழு ஊக்கத்துடனும் வேகத்துடனும் நாம் பாடுபட வேண்டும். அதாவது தன்னை உணர்தல், நமது சோம்பேறித்தனத்தை அகற்றிவிட்டு தூக்கத்தை களைந்து அள்ளும் பகலும் ஆத்ம தியானம் செய்தல் வேண்டும். இதை செய்ய நாம் தவறுவோமானால் நம்மை நாமே மிக மிருக நிலைக்கு தாழ்த்தி கொண்டவர்களாவோம். கடவுள் காட்சியை தாமே எய்திய தகைமையுள்ள ஞானி, முனிவர் அல்லது சத்குரு ஆகிய இவர்களை அணுகுவதே நமது குறிக்கோளை அடைய மிகச்சிறந்த பயன் அளிக்கக்கூடியதாகும். மத பிரசங்களை கேட்டும் மத நூல்களை கற்றும் அடைய முடியாதவர்களை அம்மதிப்புமிக்க ஆத்மாக்களின் கூட்டுறவால் பெறலாம். சூரியன் மட்டுமே கொடுக்கும் மொழியை மற்றெல்லா நட்சத்திரங்களும் சேர்ந்தாலும் கொடுக்க இயலாததை போன்றே புனித நூல்கள் அனைத்தும் மத பிரசங்கங்கள் அனைத்தும் சேர்ந்து கொடுக்க இயலாத ஆத்ம விவேகத்தை சத்குரு நமக்கு அளிக்கிறார். அவரின் அசைவுகளும் சாதாரண பேச்சும் நமக்கு மௌன உபதேசத்தை நல்கின்றது. மன்னித்தல், அடக்கமுடைமை, அபாவின்மை, தர்மம், உதாரண குணம், மனம், மெய் இவற்றின் கட்டுப்பாடு, அகங்காரமற்ற தன்மை முதலிய நட்பண்புகள் எல்லாம் அத்தகைய தூய புனிதமான கூட்டுறவால் பயிற்சிக்கப்பட்டு அடியவர்களால் அனுசரிக்கப்படுகின்றன. இது அவர்களது மனதை ஒளிப்படுத்தி ஞானத்தை நல்கி தன்னை உணரச் செய்கிறது. சாய்பாபா அத்தகைய முன்னேற்றத்தை அருளும் ஞானி அல்லது சத்குரு ஆவார். பக்கிரியை போன்று அவர் நடித்தாலும் எப்போதும் ஆத்மாவிலேயே முற்றிலும் தன்மயப்பட்டிருந்தார். கடவுள் அல்லது தெய்வத்தை தன்மையை சர்வ ஜீவராசிகளுக்குள்ளும் கண்டு அவைகளை அவர் எப்போதும் அன்பு செய்தார். இன்பங்களால் அவர் உயரவும் இல்லை, அதிர்ஷ்டங்களால் தாழ்ச்சியுறவும் இல்லை. அரசனும் ஆண்டியும் அவர் கொன்றே எவருடைய கடைக்கன் பார்வை பிச்சைக்காரனையும் அரசனாக வல்லதோ. அவர் சீரடியில் வீட்டுக்கு வீடு சென்று உணவை யாசிப்பது வழக்கம். அதை அவர் எப்படி செய்தார் என்பதை காண்போம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் அதாவது சூரியனை போல எல்லா நட்சத்திரங்களும் சேர்ந்து ஒளி கொடுத்தா போல சூரியனோட ஒளிய அதனால தள முடியாது அப்படிங்கறத சொல்ல வராங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். அதை வச்சு என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம புனிதமான நூல்களையும் மத பிரசவங்களையும் கேட்டு நம்ம மனசை நல்லபடியாக வச்சிருந்தா கூட நல்ல ஒரு குரு அதாவது ஞானி சத்குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சாய் போன்ற ஞானிகளை நம்ம அவங்க கிட்ட சரணடைஞ்சு அவங்க சொல்கிற பாதையில் அவங்க காட்டுற பாதையில் போகிறது தான் நம்மளோட வாழ்க்கையோட இலக்கை அடையிறதுக்கு ஒரே ஒரு நல்ல வழி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஞானிகளோட பார்வை பட்டுச்சுன்னா அரசனை கூட ஆண்டியாக்க முடியும் அவங்களால. ஆனால் ஒரு ஆண்டியை கூட அரசனுக்கு நிகராக உயர்த்த முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஞானி எதுக்காக வீட்டுக்கு வீடு பிச்சை எடுத்து சாப்பிட்டு வந்தார் அப்படிங்கிறத அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அத்தியாயத்தை 8வது அத்தியாயத்தை இந்த வீடியோவில் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதனோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ முழுசாக பார்க்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம். அனைவரின் வாழ்க்கையிலும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.